ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுக்க வந்த டைம் வந்துட்டு 8 மணி. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. டைம் தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். 9 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக என்னோடய செல்லை இங்கே நிப்பாட்ட வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே, ஆண்டவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். செல்லை கீழே உளுந்து உடையிற ஸ்டேஜுக்கே போயிடுச்சு செல்லு. ஆனாலும் செல்லு உடையலை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க வர வர இவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீம்ஸு. இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, யாருமே உங்களுக்கு காட்டியிருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு மீம்ஸுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு சிரிப்பு வரும், சரிங்களா? ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மீம்ஸ் என்னென்னா, டாடு மகனை பார்த்து கேட்குறாரு, டேய் உனக்கு என்னடா வேலை பிடிக்கும் சொல்லுடா, தெரிஞ்ச 4 இடத்துல சொல்லி வச்சு உனக்கு ஒரு வேலைக்கு ரெடி பண்ணுறடா, என்ன வேலைடா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு மகனை பார்த்து அப்பா கேட்குறாரு. மயன் யோசிக்கிறான், என்ன வேலை நம்ம சொல்லலாம் அப்படின்ற உடனே மயனோட அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு சொல்ல சொல்லுது, தின்னுட்டு தூங்குற வேலை சொல்லு அப்படின்னு அவனோட மனசு சொல்ல சொல்லுது. ஆனால் சொன்னால் நமக்கு கண்டிப்பாக செருப்படி உழுது, அது வேற விஷயம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல இடத்துல சிக்கி சின்னாவனமாகி அவமானப்பட்டு அசிங்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த மானங்கட்ட நான் இல்லை, இந்த மானங்கட்ட மனசு தான். இது என்ன சொல்லுதோ தயவு செய்து அதை கேட்காதீங்க. கேட்டுக்க, தின்னுட்டு தூங்குறதெல்லாம் ஒரு வேலையாடா, சும்மா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாடா, அது ஒரு வேலையா? சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளோ கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆக கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கே போகாம இப்படியே வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டான், அவ்வளவுதானே? கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போற ஒரு மீம்ஸ் என்னன்னா, அண்ணே 2 கிலோ தக்காளி கொடுங்க. ஏண்டா தக்காளி தாண்டா வாங்குறியாமே, அதுக்கு ஏண்டா கடைக்காரன் முதற்கொண்டு சாக்காகுறீங்க? டே இங்கே போறா இவன், தக்காளி வாங்குறியாடா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனா இருப்பேன்டா இவன் அப்படின்னு சாக்காக வாங்கி நினைக்கிறேன். விட்டா தக்காளி வச்சிருக்கேன், வீட்டுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுவேன் இவளுக்கே. இப்பெல்லாம் தக்காளி ரேடு குறைஞ்சிருச்சு தம்பி, மீம்ஸை குறைங்க கொஞ்சம். இந்த மீம்ஸ் தான் எனக்கு பார்த்தமே சிரிப்பு வந்துச்சு. தக்காளி வாங்குறதுக்கு ஏன்டா எல்லா பேரும் சாக்காகிறீங்க, பாம் வாங்கின மாதிரி. இந்த வீடியோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு மீம்ஸ் என்னென்னா, டொமேட்டோ ஃபெஸ்டிவல் ஸ்பெயின். அட பாவிகளா, தக்காளி வில தெரியுமாடாங்க தமிழ்நாட்டில், சப்ப மூக்கணுங்களா, இப்படி கொட்டி விட்டு உருண்டுட்டு கிடக்கீங்களேடா. ஒன்றும் கவலைப்படாதீங்க மக்களே, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுங்க, நம்ம ஊர்லேயே அது மாதிரி ரோட்டில் கொட்டி விட்டு விளாடுவாங்க, அப்படி லாரியாக கொட்டி விட்டு விளாடுவாங்க. விலை வந்தால் டக்குன்னு போயிடுது, டக்குன்னு சரியுது. திடீர்னு தக்காளி விலை 1 கிலோ 1 ரூபாய்க்கு விற்றுட்டு இருப்பானுங்க, 1 கூடையே 1 ரூபாய்க்கு விற்றுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி டயத்துலலாம் ரோட்டில் கொட்டி விட்டு கொண்டாடுவானுங்க நம்ம ஊரில். நீங்கள்லாம் என்னடா கொண்டாடுறீங்க? அடுத்த மீம்ஸ் என்னென்னா, இது என்னடா அநியாயமாக இருக்குது, சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான், தக்காளி சாதம் 200 ரூபாயாடா, இது எந்த ஹோட்டலாடா இப்படி விற்கிறீங்க? அநேகமாக இந்த தக்காளி சோறு போட்ட ஹோட்டல் எல்லாமே நேராக 5-ஸ்டார் ஹோட்டலில் கட்டிகிட்டு இருப்பானுங்க, அந்தளவுக்கு வசதியாக இருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, சிக்கன் பிரியாணியை விட தக்காளி சோறுக்கு ரேட் அதிகமாக விற்கிறது என்னை பொறுத்தளவு நியாயம். ஏன்னா சிக்கன் பிரியாணியை விட தக்காளி சோறுக்கு தான் ருசி அதிகமாக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்கேன். ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இல்லை, அதனால் நம்ம சப்போர்ட் எல்லாமே வெஜ்ஜுக்கு தான் இருக்குது எப்போதுமே. அடுத்த மீம்ஸ் என்னென்னா, பார்த்துருங்க டோலிமா, ஓசியில் ஓட்டத்தக்காளி கொடுக்குறேனே, கடலை போட வருவானுங்க, உருட்டை வருவானுங்க, சூதானமாக இருங்க, நம்பாதீங்க எவனைய அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டிருக்கானுங்க. ஏண்டா ஒரு தக்காளி கொடுத்து, தக்காளி விலை தெரியுமாடா ஃபஸ்ட்டு உனக்கு, அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்துதேன் பொண்ணுங்கக்கிட்ட கடலை போடணும்னு உருட்டுன்னு அப்படின்னா, அப்படிப்பட்ட உருட்டை எங்களுக்கெல்லாம் தேவையே இல்லைடா. 2 கிலோ தக்காளி என்ன விலைக்கு? மீ அதாவது ஹவுஸ் ஓனர் பூனையை பார்த்து கேட்குறாரு, 2 குட்டி போட்டுக்கன்னு சொல்லிட்டு என் வீட்டில் ஓரமாக உனக்கு நான் இடம் கொடுத்தேன், ஆனால் இப்போ 16 குட்டியாக வத 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 வதன்னு போட்டு தள்ளிட்டு என்னைய ஓரமாக படுக்க போட்டுருக்கிறீங்க நீங்கள். வீடு எனக்கு கட்டி வச்சுருக்கா, உனக்கு கட்டி வச்சுருக்கா ராஸ்கல். ஒரு பூனை மட்டும் பெசமாச்சுன்னா ஒரே பிரசவத்தில் ஒரு கிராமத்தையே உருவாக்கிடுறானுங்க. ஒழுங்காக அம்புட்டு போய் அள்ளிப்புட்டு ஒழுங்காக உன் புருஷ வீடு தேடி ஓடி போயிரு, என்ன அநியாயம் பண்ணிட்டு தர்றீங்களா நீங்கள்? நம்ம வீட்டில் பூனை குட்டி இல்லை, ஆனால் பூனை குட்டி இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருந்திருக்கேன். யார் யார் வீட்டில் பூனை குட்டி இருக்கு, இந்த மாதிரி வத வதன்னு குட்டியை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அடுத்த மீம்ஸு,
மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். மலர்களை போல எங்கம்மா தூங்குறாங்க, எல்லாரும் அண்டா செட்டி குண்டா செட்டி தோத்தத்தை நின்றுட்டு எரும மாடு மாதிரி தூங்குறாங்க. ப்ரோ யார் ப்ரோ மீம்ஸ் படுது, கொஞ்சமாவது ஒரு ரசனை இருக்கா உங்களுக்கு? எரும மாடு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்னஸாக படுத்து தூங்கிட்டு இருக்கு, எதை கொண்டு போய் எதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டும் ப்ரோ, நம்ம பிள்ளைங்க தானே, அண்டா சோறு சாப்பிட்டானா குண்டா சோறு சாப்பிட்டானே வயிற்றுக்கு சாப்பிடட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு தான்டா கடவுளே வாய் உபகரியும் கொடுத்துருக்கிறேன், அப்புறம் எதுக்குடா சாப்பிடக்கூடாதுன்னு கிண்டல் பண்ணுறீங்க? அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்த மீம்ஸ் என்னென்னா, எங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு மீம்ஸு, மதுரை மக்கள் வானிலை அறிக்கை மையம். டேய் யாரா நீங்கள்லாம், வைகையில் வெள்ளம் போயிட்டுருக்கு, எல்லா பேரும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஃப்ரீயா? வாட்டர் சர்வீஸ் மட்டும் இல்லைங்க சார், நாங்கள்லாம் தினமும் போய் குளிக்கிறதே வைகை நதியில்தான், வைகை ஆறில்தான் சோப்பு போட்டு தினமும் குளிச்சுட்டு வந்துட்டுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் துணி துவைக்கிறது, குளிக்கிறது, இன்னும் சில பல எல்லா வேலைகளும் வைகை ஆற்றுலதே போய்கிட்டு இருக்கு. எல்லா வேலையுமே ஆறு வெள்ளம் என்ன போனாலும் நாங்கள் கண்டுக்கிற மாட்டேன். திருத்த முடியாது சார், திருத்தவே முடியாது சார் இந்த மதகார பயல்களை. அம்பூட்டு பயலை அகராதி பிடிச்ச பயல் இது, ஆனால் நான் மட்டும் ரொம்ப நல்ல பையன். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறவன் அவன் அவனோட வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்களை பார்த்துட்டு நிறைய ஒரு அனுபவங்களை பார்த்துட்டு வந்துட்டு தான் அடுத்தவங்கள சிரிக்க வைப்பான். அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறவன் தான் நிறையா தடயம் அழுதுருப்பான். ஸோ அதனால தான் நானும் உங்களை சிரிக்க வைக்க ஏதோ ஓரளவு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உண்மையிலேயே நீங்கள் சிரிச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிரிச்சிங்களா இல்லையா, நல்லா இருந்துச்சா இல்லையா, இல்லை கேவலமாக இருந்துச்சா மொக்கையாக இருந்துச்சா, என்ன தோணுனாலே ஆடாத என்ன தோணுனாலே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அப்போனா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கேன். தயவு செய்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.